நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட கருணாநிதிக்கு எப்படி பராசக்தி படமோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு மாமன்னன் படம் அப்படின்னு அதிமுக காரங்க சொல்றாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. கலைஞருக்கு ஒரு பராசக்தினா மாரி செல்வராஜுக்கு ஒரு மாமன்னன் தான் சொல்லணுமே ஒழிய, அப்படின்னா எங்க ஐயா நடிகர் திலகத்துக்கு ஒரு பராசக்தி, அப்படி உதயநிதிக்கு ஒரு மாமன்னன் சொன்னா எழுதினவருக்கு நடிச்சவருக்கு ஏன் ஒப்பிடுவீங்க? இங்க எழுதினவரை சொல்லுங்க, அங்க எழுதினவருக்கு ஒரு பராசக்தினா இங்க எழுதின தம்பி மாரி செல்வராஜுக்கு ஒரு மாமன்னன் சொல்லுங்க. ஒடுக்கப்பட்டவங்களை பத்தி நிறைய படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா பழச கிளறி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கும் பதில் ஒன்னு சொல்லியிருக்காரு. அவர் கிளறும் போது மாணிக்கமா வந்துச்சு, நாங்க கிளறும் போது குப்பையா அவருதா? முத முதல்ல அங்க கிளறினது அவர் தான். இது எதுக்கு அவர் பேசுறாரு? எதுக்கு பேசுறாரு? ஒற்றுமையா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப தேவர் மகன் வந்து கத்துனது யாரு? பேசாம தம்பி தம்பி விருமாண்டி படத்தை தலைப்பை வைக்க விடாம கெடுத்தது யாரு? சண்டியருங்கிற தலைப்பை, சண்டியர்னு தலைப்பு வைக்க விடாம விருமாண்டியும் வைக்க வச்சது யாரு? கொம்பன் படத்துக்கு தகராறு பண்ணது யாரு? விருமாண்டி படம் பஞ்சாயத்து அப்ப கமலஹாசன் கூட இத பத்தி பேசின வீடியோ ஒண்ணு இருக்குதுல்ல, படத்துக்கு சண்டியர் நான் சொல்லக்கூடாது. தமிழ் தேசியங்கிற தத்துவத்தை மட்டும் விட்டு போட்டு வந்தா நாங்க சேர்த்துப்போம் அப்படின்னு எச் ராஜா சொல்லிருக்காரு. இதுக்கு உங்க பதில் என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கும் பதில் ஒன்னு சொல்லிருக்காரு. எச் ராஜாவுக்கு ஒரே பதில் தான், வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல ராஜா. எங்க அண்ணனுக்கு வந்து பொறுத்திருந்து பாருங்க. நேத்திக்கு பத்திரிகைக்காரங்களை சந்திச்சு பேசினா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுகவோட ஆட்சி பத்தி என்ன சொல்லிருக்காரு பாருங்களேன். இந்த அரசாங்கம் சொன்னது ஒன்னும் மாறாக வந்து மாணவருடைய கல்வி கட்டணம் ரத்து பண்ணுவோண்டாங்க. அஞ்சு பவனாக வைங்க கூவி கூவி சொல்லாங்க. எல்லா இடத்துலையும் சொன்னார், உதயநிதி சொன்னார், முதலமைச்சர் சொன்னார், கனிமொழி சொன்னாங்க. சொல்லாத திமுக தலைவர்களே கிடையாது. போய் வைங்க, நம்ம கூட்டுற வங்கியில அஞ்சு பவன் வைங்க, நம்ம தலைவர் வர்றாரு, உடனே தள்ளுபடி. இன்னைக்கு நகை பூரா தள்ளுபடி ஆகி போச்சு, நகை பூரா முழுகி போயிடுச்சு. அவங்களுக்கு பணம் தள்ளுபடி இந்த அரசாங்கம் செய்யலை. ஆக இந்த அரசாங்கம் பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு விளம்பரம் மட்டுமே நோக்கமாக கொண்டு விளம்பரத்தை மட்டுமே செய்கிறாங்க. இன்னைக்கு வேலை பாருங்க, தக்காளி விலை கேட்டாலே இன்னைக்கு தக்காளியை சாப்பிட கூட தக்காளியே மறந்து போகும் போல இருக்கு. வீட்லையெல்லாம் யாரும் இப்போ தக்காளி குழம்பு தக்காளி வந்து இப்போ சாம்பார்லேயோ எதுலேயும் ரசத்துலேயோ போடுறதே கிடையாது, தக்காளியை மறந்துட்டாங்க மக்கள். அந்த அளவுக்கு தக்காளி விலை ஏற்றம் இருக்கு. அவர் இத பத்தி மட்டும் பேசலாங்க, இன்னும் கொஞ்சமும் பேசியிருக்காரு. முதல்ல தன்னை தற்காத்து கொள்வதற்கு இந்த அமைச்சருக்கு பூரா அன்றாடம் தூங்குறாங்களா தூங்கலையான்னு தெரியல. எப்படா ஐடி ரெடு வேணும், எப்படா அமலாக்கத்துறை வரப்போகுது, எப்போ நடக்க போகுதுன்னு எல்லாரும் தூங்குவாங்க. அதை காட்டிலையும் முதலமைச்சர் குடும்பம் அதை காட்டிலையும் பயந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பத்தியும் பேசியிருக்கா. அப்படி என்ன மர்மம்? அதை காட்டிலும் நம்ம மண்ணின் மைந்தன் பிடிஆர் பழனிவீரராஜனுடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் இப்ப எங்கேயோ ஒரு மூலையில இருக்காரு. அவரை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் கொண்டு வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கு அப்படில, அவர்கிட்ட ஓபிஎஸ் பையனோட எம்பி பதவி பிடிங்கி போட்டாங்களா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கும் பதில் ஒன்னு சொல்லியிருக்காரு. அவரு மட்டுமே வந்து வின் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சு பணத்தை வாரி 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 அரைச்சாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அது வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனவே இதில் வந்து எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை அவருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பு இல்லை. பாராளுமன்றத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து கடிதம் கொடுத்துட்டோம். ஏனுங்க, ஓபிஎஸ் அவங்க பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணார் அப்படிங்கிறது இப்போதான் தெரியுமாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவங்க கூட இருந்திருந்தா இப்படிலாம் பேசியிருப்பாரு என்ன அப்படின்னு நாம கேட்கலங்க, வெளியே இருக்கிறவங்க கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக காரங்க இப்போ பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்க்கிறாங்கள, இது தொடருமா இல்ல வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டா அப்படின்னு கேட்டதுக்கும் பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. இல்ல, எப்போதுமே ஸ்டண்ட் அடிச்சு அதிமுக பழக்கம் கிடையாது. டபுள் அதாவது சுமர் சால்ட்டுன்னு வாங்க, அப்படியே வந்து ட்ரிபிள் ஷார்ட் டபுள் அடிக்கிறது சர்க்கஸில். இப்போ ஆட்சியாளர்லாம் சர்க்கஸில் இருக்க வேண்டியவங்க, அவங்க தான் அடிக்கடி வந்து பல்ட்டி அடிக்கிறவங்க, சொன்னதை மாற்றிக்கிறவங்க. நேற்று ஒன்று, இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று. நாங்கள் அப்படிலாம் கிடையாது, என்றைக்கும் ஒன்று தான். நேற்று சொன்னால் தான் இன்றைக்கும், இன்னும் சொல்கிறது தான் நாளைக்கும். விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் இருக்கா அப்படில, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சு ஒன்று பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு. கவனமாக இருக்கணும், பல பேர் பறையிறங்கிற பேரில் இயக்கம் வச்சுக்கிட்டு வருவோம், செருப்பை கழட்டி அடிங்க. அந்த நாரிகளை அவெல்லாம் என்ன தெரியும், எந்த போராட்டத்தை நடத்தி இருப்பான்? இன்னைக்கு சோசியல் மீடியா வந்தவனே எல்லாம் மேக்கப் போட்டு உட்கார்ந்து பேசுறாங்க.
இந்த சர்ச்சை பெருசானதுக்கு அப்புறமேட்டு அவர் ஏன் அப்படி பேசினாரு அப்படிங்கறதுக்கு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. மேலவளவிலே நான் பேசுகிற போது பறையன் என்று சொல்லிக் கொண்டு வந்தால் அவர்களை அடியுங்கள் என்று ஆத்திரப்பட்டு பேசினேன். பறையன் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் அல்ல, சனாதனிகளோடு தொடர்பு வைத்திருக்கிற, உறவு வைத்திருக்கிற, பிஜேபியின் தூண்டுதலில் இயங்குகிற, ஆர்எஸ்எஸ் தூண்டுதலில் இயங்குகிற சிலர் இப்போது புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த கும்பலை நான் கண்டித்தேனே தவிர வேறு அமைப்புகளை அல்ல. பாஜகவோட அபிமானியா இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கிட்ட யானுங்க இந்த ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணதை பத்தியும் அதுக்கு காங்கிரஸ்காரங்க கொடுத்த ரியாக்ஷன் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலுன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட பிரதமர் வேட்பாளர் எல்லாம் சொல்றாரு. பொருளாதார கொள்கை என்ன இருக்கணும், சைனாட்டிலேருந்து நம்மளோட ஏரியாவெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கா, அது வாபஸ் எப்படி வாங்க முடியும், நம்மளோட உறவு அமெரிக்காவோட எப்படி இருக்கணும், இதை பற்றியும் பேசணும். என்ன தான் கிண்டல் அடிச்சுட்டே இருந்தால் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி அவரோட ஒப்பீனியன். அதனால எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அவர் ஜெயிலில் உட்காந்து கொஞ்சம் புஸ்தகம் இன்னைக்கு வழியை யாரு எந்தெந்த உருண்டியை உருட்டினாங்கன்றத நாம் சொல்ல நாம உருட்டியாச்சுங்க. நாளைக்கு யாரு எந்தெந்த உருண்டியை உருட்ட போறாங்கன்றத நாளைக்கு சொல்ல உருட்டிக்கலாமுங்க.